திட்டம் இஸ்ரோவோட ஒரு கனவு சொல்லலாம் ஏன்னா மனுஷங்களை எப்படியாவது விண்வெளிக்கு அனுப்பினோம் உலக நாடுகள் எல்லாமே விண்வெளி துறையில அவங்க ஒரு வல்லரசு நாடா மாறிட்டே இருக்கப்போ இந்தியாவும் விண்வெளி துறையில ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு மனுஷங்களை அனுப்பணும் முடிவு பண்ணி தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த ககன்யான்னு சொல்லுவாங்க இதுக்காக நம்மளோட இந்திய விமானப்படையை சேர்ந்த நாலு வீரர்கள் எல்லா கட்டங்களும் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு ரஷ்யாவில் போய் ட்ரைனிங் முடிஞ்சுட்டு நம்மளோட நாலு வியோம் நாட்ஸ் இப்ப இந்தியா வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸ் காஸ்மோனாட்ஸ் அதன வியோம் நாட்ஸ்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை நம்மளோட இந்தியாவுக்காக விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்களை தான் நம்ம வியோம் நாட்ஸ்ன்னு கூப்பிடுவோம் இவங்களுக்கான ஸ்பெஷலான ட்ரைனிங் எல்லாமே ரஷ்யா தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஐஎல் செவன்டி சிக்ஸ்ன்ற ஒரு விமானத்தை பற்றி தெரியும் நம்ம ரீசெண்டாக இதை பற்றி நம்ம வீடியோஸில் கூட பேசியிருக்கோம் அந்த ஒரு விமானமே மாடிஃபை பண்ணப்பட்டு ஒரு லெபாரட்டரியாக ஒரு ஃப்ளையிங் லெபாரட்டரியாக யூஸ் இருக்காங்க அதில் வச்சு தான் கிட்டத்தட்ட ஜீரோ கிராவிட்டி ட்ரைனிங் எல்லாமே நம்மளோட இந்திய விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே கேட்குறப்போ இந்த அளவுக்கு கஷ்டமான ட்ரைனிங்ஸையாக இவங்க நம்ம இந்தியாவுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வியக்கப்படக்கூடிய ட்ரைனிங்ஸாக இருக்குது அப்படி என்ன விதமான ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதிலையும் குறிப்பாக இந்த ஜீரோ கிராவிட்டி ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட டீட்டெய்டாக பார்த்துலாம் ஸோ மார்டேட்டாக வீடியோ கொடுப்பிடலாம் நானும் உங்கள் யார்க்கே தமிழ் புக்கீஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நம்மளோட இந்தியாவில் பல திறமையான வீரர்கள் ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சில வீரர்களை மட்டும் தான் மெடிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கணும் அதேமாரி ஃபிசிக்கலி மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் குறைஞ்சபட்சம் டூ தௌசண்ட் ஹவர்ஸ் ஹவுஸ்ஸாவது வச்சிருக்கணும் இந்த கேட்டகரியில் இருக்க பல வீரர்களை ஃபிட்டர் பண்ணி நம்மளோட இந்தியா இந்த மிஷன்காக செலக்ட் பண்ணுறாங்க அப்படி செலக்ட் பண்ண ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான நபர்களை மாஸ்கோவில் இருக்க ஏ ககாரின் ஸ்டேட் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் காஸ்மோடர் ட்ரைனிங் சென்டர் இங்க அனுப்பப்பட்டதுலேயும் எல்லாருமே ஃபில்டர் பண்ணிட்டு கடைசியா நாலே நாலு வீரர்களில் மட்டும்தான் நம்மளோட இந்தியா தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த நாலு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா குரூப் கேப்டன் பி பாலகிருஷ்ணன் நாயர் குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் அண்ட் விங் கமாந்தர் சுபான்ஷு சுக்லா இவங்க எல்லாருக்கும் மத்தியில பத்தாயிரம் ஃப்ளைங் ஹவர்ஸ்க்கும் அதிகமான டைம் இருக்கு இது கூடவே இவங்க எல்லாருமே எஸ்யூ தேர்ட்டி எம் கே விமானங்களையும் ஓட்டியிருக்காங்க மிக் டுவெண்ட்டி ஒன் ஜாக் மிக் டுவெண்ட்டி நைன் ஏ என் விமானப்படையில் இருக்க பெரும்பாலான விமான வகைகளை இவங்க எல்லாருமே இயக்கியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த நாலு பேரை மட்டும் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு இந்திய அரசாங்கம் சார்பில் என்ன ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கா ஒரு முப்பது நபர்களுக்கும் அதிகமான நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா அதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த நாலு பேர் எடுத்ததுக்கான காரணம் இவங்க மற்ற பேர் எல்லாமே மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்களுக்கான ப்ராப்பரான ஃபிசிக் இந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு கிடையாது இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் ப்ராப்பரான மெடிக்கல் ஹிஸ்டரி எதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான ரீசனை நம்மளோட இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுக்கு மாஸ்கோவில் வச்சு என்ன விதமான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ கிராவிட்டி அண்ட் ஜீஸ் ஆடிஷன்னு சொல்லுவாங்க இந்த ஜி அடிஷன் என்னன்னா பொதுவாகவே ஒரு பேசிக்காக ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஜி அடிஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க இது சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த ஜீரோ கிராவிட்டின்றதை இந்த ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸ் யாருமே இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளோட பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராவிட்டியில் இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷரில் நம்ம எல்லாருமே கீழே தரையோட தரையாக நின்றுட்டுருக்கோம் அது பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆனால் இந்த ஆஸ்டனட்ஸ் இவங்க ஸ்பேஸ்க்கு போகிறாங்கல்ல எந்த இடத்துல ஜீரோ கிராவிட்டி தான் இருக்கும் கிராவிட்டின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அதையெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பாடியை இவங்க அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்தியாகணும் அதனால இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்த ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் பறக்க வைக்கிறாங்க இந்த விமானம்ன்றது இதுக்குன்னே ஸ்பெஷலாக மாடிஃபை பண்ணப்பட்டது மாடிஃபை பண்ணப்பட்ட இந்த விமானத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டருக்கும் ஒரு பெரிய லேப் இருக்கு இந்த லேபுக்குள்ள தான் இவங்க எல்லாரையுமே நிக்க வச்சுட்டு ஆறாயிரம் மீட்டர் உயரத்துல முதல்ல இந்த விமானமானது பறக்கும் இப்படி பறந்துட்டு இருக்க இந்த விமானத்தை கெப்லர் கர்னு சொல்லக்கூடிய ஒரு பேரபோலிக் பேட்டர்னில் பறக்க வைப்பாங்க அதாவது என்னென்னா ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கல இந்த விமானம் இதை உடனே ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு உடனே மேல் நோக்கி திருப்புவாங்க இப்படி மேல் நோக்கி திருப்புறப்ப என்ன இந்த விமானிகள் எல்லாமே ரெண்டு ஜியை விட டூ ஜியை விட அதிகமான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை இவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஃபீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒன்பதாயிரம் மீட்டருக்கு இந்த விமானம் போனதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு திரும்ப ஒரு டீப் dive பண்ணுவாங்க இப்படி டீப் dive பண்ணுறப்போ இந்த விமானமானது எரத்தோட அட்மாஸ்பியரில் அது வர வேகம் அதை சுற்றி இருக்க ப்ரெஷர்ன்றதுனால ஒரு முப்பது செகண்டுக்கு ஜீரோ கிராவிட்டியை உள்ள இந்த லேப்குள்ளே இந்த விமானத்துக்குள்ளே அந்த லேப் இருக்குல்ல அந்த லேப்குள்ளே இருக்க இந்த பர்சனஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறத சொல்லுவாங்க இப்படி முப்பது செகண்டுக்கு ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணுறப்போ இவங்களால் எந்த ஒரு ஆப்ஜெக்டுடையும் அட்டாச் ஆகி இருக்க முடியாது அதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் அந்த லேப் இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மிஷன் இந்த விமானம் கிளம்புச்சுன்னா ஒன்றுலேருந்து பன்னெண்டு டைம் இதே மாதிரி ரிப்பீட்டடாக இந்த கேப்புலர் கவுண்டரை இந்த பேரபோலிக் டிரான்சிஷனை விமானிகளுக்கு பயிற்சியை கொடுத்துருக்காங்க இப்படி கொடுக்கப்பட்ட பயிற்சியால் இவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குன்னா முதல் டைம் அவங்க ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணியிருக்காங்க இப்படி முதல் டைம் அந்த ஜீரோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணதுனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டு மொத்தமாகவே புதுசாக இருக்கும் ஏன்னா ஸ்பேஸ்க்கு போனதுக்கப்புறம் கிராவிட்டி இல்லாத டைமில் அவங்க எப்படி வேலை செய்வாங்க என்ன வேலை செய்வாங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரைனிங்கை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்க கேட்டப்போ ஜீரோ கிராவிட்டின்றது எங்களுக்கு ரொம்பவே ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா நம்மளால் எதையுமே ஹோல்ட் பண்ண முடியாது நம்மளால் இப்போ தரையில் நிற்கிற மாதிரி கூட நிற்க முடியாது எல்லா சைடும் உங்களுக்கு எந்த சைடுமே ப்ரெஷர்ன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது நீங்கள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு இது ஒரு புது விதமான ஃபீலை கொடுத்துச்சு ஆனால் இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் தான் இதுக்கப்புறம் இது இன்னமும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னும் பல கட்ட ட்ரைனிங் இருக்கு மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு பிள்ளையார் சொல்லியை நம்ம தான் சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ரஷ்யா இதே மாதிரி இந்தியாவோட விண்வெளித்துறைக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க அனுப்புகிற திட்டத்துக்கு கூட ரஷ்யா தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்களோட விமானப்படையில இருந்து அவங்களோட விமானங்கள்ல இருந்து எல்லாமே ரஷ்யாவோட இந்த திட்டத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துகிட்டு இருக்கு நிறைய இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இன்னமும் ரஷ்யாவில இருந்து இந்தியாவுக்கு கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரஷ்யா இந்த வகையில மட்டும் நம்ம இந்தியாவுக்கு உதவி பண்ணல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ராஸ்காஸ்மோஸ் யூரோப்போட நிறைய சேட்டலைட்ஸை லான்ச் பண்றது இந்த நிறுவனமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஐரோப்பாவில் நிறைய இடங்கள்ல இருந்து இந்த சேட்டிலைட்டை லான்ச் பண்ற ஃபெசிலிட்டி கிடையாது ஏன்னா அவங்க இந்த பூமத்தி ஏரியாவை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால சில நாடுகள் அவங்களுக்கு எரிபொருள் அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் வச்சு அவங்களோட சேட்டிலைட் லான்ச் பண்ண மாட்டாங்க ஆனால் ரஷ்யா கிட்ட இந்த லான்ச்சிங் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கின்றதுனால ரஷ்யா கிட்ட கொடுத்து தான் அவங்களோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு யூரோப்புக்கும் நடுவில் இருக்க இந்த பிரச்சனைகள் ரொம்பவும் அதிகமானதுனால ரஷ்யாவுக்கிட்ட அவங்க வச்சிட்டு இருந்த ஒட்டு மொத்த வர்த்தகத்தையும் ரஷ்யா மூலயமா லான்ச் பண்ணக்கூடிய சேட்டிலைட்ஸையும் ஒட்டு மொத்தமாக நிப்பாட்டிட்டாங்க இப்படி நிப்பாட்டினதுக்கப்புறமா ரஷ்யாவுக்கு சில பிரச்சனைகள் அது மூலயமா வந்தாலும் அவங்களோட இதனால் வரக்கூடிய வருமானங்கள் குறைஞ்சாலும் அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்கு ரஷ்யாவுக்கு அடுத்த கட்டமாக இவங்க எந்த நாடு தேடி போகலான்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ரிலேபிள் பார்ட்னராக தெரியுறாங்க யூரோப்போட சேட்டிலைட்ஸை இந்தியா லான்ச் பண்ணுறது ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம இஸ்ரோக்கு ஒரு பெரிய புஷ்னே சொல்லலாம் ஏன் இவங்க இந்தியா மட்டும் தேடி வராங்க இந்தியா தவிர மற்ற நாடுகள் ஏசியன் காண்டினென்ட்ல இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம கூடிய ஆளா இந்தியா மட்டும் தான் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு தெரியுறாங்க சைனா கிட்ட போலான்னு பார்த்தா அவன் இவங்க கொடுக்குற சேட்டிலைட்டை இவங்க லான்ச் பண்ணுறதுக்குள்ளே திரும்ப அதே மாதிரி ஒரு சேட்டிலைட்டை உருவாக்கி காமிச்சாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இவங்களோட டெக்னாலஜிஸை திருடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கப்போ இந்தியா மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு ரிலேபிள் பார்ட்னராக இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும் இந்தியாவோட இந்த ஹியூமன்ஸ் இன் ஸ்பேஸ்ன்ற மிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திட்டத்தால் இந்தியாவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடுகிறது உங்களால்